பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணத்தையொட்டி அங்குள்ள உணவகத்தில் மோடியின் பெயரின் ஒரு உணவு வகை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை பிரதமர் மோடி அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்கிறார். அவரை வரவேற்க அங்கு வசிக்கும் இந்தியர்கள் உற்சாகத்துடன் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நியூஜெர்சி நகரில் உணவகம் நடத்தி வரும் ஸ்ரீபத் குல்கர்னி என்பவர் மோடி ஜி தாலி என்ற பெயரில் உணவு வகையை அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்திய தேசிய கொடியின் வண்ணத்தில் இட்லி உள்ளிட்ட இந்திய உணவு வகைகள் இடம்பெற்றுள்ளன. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை தண்ணீர் திறந்து வைக்கும் சூழலில் அது தொடர்பான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் இருந்து நாளை தண்ணீர் திறக்கப்படுகிறது. டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை தண்ணீரை திறந்து வைக்கவுள்ளார். முதலமைச்சர் வருவதையொட்டி மேட்டூர் அணை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அணை பகுதி முழுவதும் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை நீர்வளத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். பாதுகாப்பிற்காக 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் தூர்வரப்படாமல் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் இதனால் பாசனத்திற்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். காவிரியில் இருந்து பிரிந்து செல்லும் புனவாசல் வாய்க்கால் மூலம் சுமார் 20 கிலோமீட்டர் வரையில் 4800 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த பகுதியில் தற்போது தூர்வாரும் பணி நடைபெற்று வரும் நிலையில் சின்ன அணைக்குடி பகுதியில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு இடையில் தூர்வாரப்படவில்லை என்று விவசாயிகள் கூறுகின்றனர். ஒரு பகுதியை மட்டும் விடுத்து தூர்வாரும் பணி நடைபெற்றுள்ளதால் தண்ணீர் பாசனத்திற்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனா்.